தமிழக கேரள எல்லையில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் உள்ளது தேக்கடி. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கு. கேரள வனத்துறையின் கீழ் உள்ள பெரியாறு புலிகள் சரணாலய பகுதியில் கடல் மட்டத்தில் இருந்து 1800 அடி உயரத்தில் இது அமைந்துள்ளது. பசுமை மாறா காடுகளுக்காகவும் சவனா புல்வெளிகளுக்காகவும் தேக்கடி புகழ் பெற்றது. தேக்கடி காட்டுயிர் சரணாலயம் சர்வதேச அளவில் புகழ் பெற்றது. 673 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான பெரியாறு தேசிய பூங்கா எனும் பெரியாறு புலிகள் சரணாலய பகுதியில் யானை, புலி, சோலைமந்தி, காட்டு எருமை, மான் போன்ற உயிரினங்கள் அதிகமாக இருக்கின்றன. தேக்கடி ஏரியில் படகு சவாரி செய்வது ரம்மியமான அனுபவம். பதினைந்து கிலோமீட்டர் நீளமுள்ள ஏரியில் சவாரி செய்யும் போது காட்டின் அழகை கண்டு ரசிக்கலாம். காட்டு விலங்குகள் தண்ணீர் குடிக்கும் காட்சிகளையும் காண முடியும். தேக்கடி படகுத்துறை உள்ள பூங்காவில் அழகிய புல்வெளி அமைக்கப்பட்டுள்ளது. புலிகள் சரணாலயம் என்பதை குறிப்பிடும் வகையில் பூங்காவின் மத்தியில் மரக்கிளைகளின் மேல் புலி நிற்பது போன்ற கற்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 265 வகை பறவை இனங்கள் இங்கு வாழ்கின்றன. அதேபோல காட்டினுள் யானை சவாரியும் இங்கு உள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் யானையில் பவனி வருகிறார்கள். தேக்கடியில் லவங்கம், வெந்தயம், வெள்ளை மற்றும் பச்சை மிளகு, ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு, நட்சத்திர சோம்பு மற்றும் கொத்துமல்லி ஆகியவை பயிர் செய்யப்படுகின்றன. தேக்கடியில் சுமார் 170 புல் வகைகள், 150 மல்லிகை வகைகள் உட்பட 2000-க்கும் மேல் பூக்கும் தாவரங்கள் இங்கு காணப்படுகின்றன. மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்ச்சியை பெற விரும்புவோருக்கு ஏற்ற ஒரு சுற்றுலாத்தலம் தேக்கடி. தமிழ்நாடு, கேரளாவில் இருந்து அதிகம் பேர் தேக்கடிக்கு சுற்றுலா வருகிறார்கள். பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் தேக்கடிக்கு வருகிறார்கள்.